வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா சினத்தின் பிறப்பிடம் எது சினம் வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பிறந்தது முதல் இன்று வரை கோபப்படாத மனிதனே இல்லை என்றே சொல்லலாம் சினம் எவ்வளவு கொடியது என்பதும் எத்தகைய தீய விளைவுகளை தருகிறது என்பதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அனுபவமாக கிடைத்திருக்கும் அப்படிப்பட்ட சினம் பிறப்பிடம் இது வருவதற்கான காரணம் என்ன முதலில் சினம் என்றால் என்ன உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வே சினம் எனப்படுகிறது என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் ஏன் உணர்ச்சி வையப்படுகிறோம் சினம் வர காரணம் என்ன உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒன்றோ பலவோ ஆசைகள் இருக்கின்றன ஆசை இல்லாத மனிதனே இல்லை மனிதன் உயிர் வாழணும் அதுவும் சௌகரியமாக வாழணும் என்றால் உணவு வீடு உடை இது மட்டுமா வேண்டும் அப்படி நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாலே போதும் இந்தாங்க கொத்தமல்லி காஃபி கேட்பீங்கன்னு தெரியும்னு வீட்டம்மா உடனே தரணும்னு ஆசை இப்படி ஏகப்பட்ட ஆசைகள் சீனம் வர உண்மையான காரணம் என்ன என்றால் நம்மிடம் எழும் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் யார் தடுக்கிறார்களோ அல்லது எது தடுக்கிறதோ அந்த மனிதர் மேலையோ அந்த சூழ்நிலை மீதோ ஒரு பகை உணர்வு ஏற்பட்டு விடுகிறது நமது ஆசை தடைப்படும்போது அந்த தடையை வென்றுவிட வேண்டும் சுக்கு காப்பி வேணும் ஆனால் வரல சுக்கு காஃபி வேணும் என்ற வேகம் உயிரில் பிறக்கிறது அந்த தடையை நீக்க உயிர் எழுச்சி பெறுகிறது அதுவே சினம் எனப்படுகிறது என்று மகரிஷி அற்புதமாக விளக்கியிருப்பார்கள் ஆரம்பத்தில் வலுவான சூழ்நிலையில்தான் அதாவது சுக்கு காபி குடிச்சிட்டு ஆபீஸ் போகணும் இன்னும் வரல என்ற வலுவான சூழ்நிலையில் மட்டும் சினம் வந்திருக்கும் பிறகு அதுவே பழக்கமாகி அடிக்கடி எளிதில் சினம் எழுந்து கொண்டே இருக்கும் அலுவலகத்திலிருந்து வீடு வந்து வீட்டுக்கதவ ஒரு தடவை தட்டியிருக்கார் இல்லை ஒரு காலின் பல்ல ஒரு தடவை அழுத்தி இருக்கிறார் வீட்டம்மா இருபத்தி ரெண்டு நொடியில் வந்து திறந்தாலும் எவ்வளவு நேரம் கதவை திறக்க வர வர நீ ரெண்டடி நடக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது ஆரம்பத்தில் வலுவான காரணத்திற்காக வந்த சினம் போக போக அதாவது வயது கூட கூட அதாவது அறிவு வளர வளர வயது கூடினால் அறிவு கூடணும் தானே காரணமே இல்லாமல் சினம் வந்து விடுகிறது இதைத்தான் மகரிஷி அவர்கள் அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஒரு கவிதையில் இருபத்தி ரெண்டு நொடியில் கதவை திறந்ததற்கு கோபம் வந்திருக்கிறது என்றால் அறிவு தன்னிச்சையாக செயல்படவில்லை என்பதுதான் உண்மை அது சரி முதன் முதலாக ஏன் சினம் வந்திருக்கிறது ரெண்டு மாத குழந்தைக்கு கோபம் வருகிறதே இதுதான் இரண்டாவது கேள்வி சினத்தின் பிறப்பிடம் ஏது இப்ப பிறந்த குழந்தைக்கு நீரிழிவு நோயா எப்படி வந்தது குழந்தையின் அம்மா அப்பா இருவருக்குமே அந்த நோய் இருந்தது அதே போல சினத்தின் பிறப்பிடம் எது என்றால் விலங்குகளிடம் இருந்தே மனிதன் வந்திருக்கிறான் என்பதால் சினத்தின் ஆரம்ப புள்ளி விலங்கினங்கள் பெரும்பாலான விலங்குகள் ஒன்றை ஒன்று உயிருடன் பிடித்து கொன்று உணவாக உட்கொள்கிறது அப்போது பிடிபட்ட உயிரினம் தான் அடையும் துன்பத்திலிருந்து விடுபட முனைகிறது அதனை உணர்ந்து அதை உணவாகக் கொள்கிற உயிரினம் உன்னதை விடாது தொடர்ந்து துன்புறுத்துகிறது இவ்விதம் தொடங்கிய சண்டையில் இருந்தே சினம் தோன்றியது இந்த சினம் சந்தர்ப்பங்களால் சூழ்நிலைகளால் கூடியும் குறைந்தும் கரு வழியே தொடர்ந்து வந்து மனிதனிடத்திலும் வந்திருக்கிறது என்று மகரிஷி விளக்கியிருப்பார்கள் இதற்கு என்ன தீர்வு எண்ணூறு கோடி ஆண்டுகளாக இருந்த விலங்கின பதிவுகள் மனிதனிடம் இருப்பதால் சினம் ரொம்ப வலிமையாக நமது ஆன்மாவில் பதியப்பட்டிருக்கிறது இதை முறியடிக்க ஏற்ற பயிற்சிதான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற சினம் தவிர்த்தல் என்ற தற்சோதனை பயிற்சி சினத்திற்கான காரணத்தை உணர்ந்து ஆசை சீரமைத்தல் பயிற்சியையும் பகை உணர்வை நீக்க தேவையான அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியையும் செய்தால் நிச்சயம் ஆசையை நிறைமணமாக சினத்தை பொறுமையாக மாற்றி சந்தோஷமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்